நம் வாழ்வில் உளவியல் பாகம் 2 கட்டுரை 4 தலைப்பு நட்பு. முஸ்தப்பா முஸ்தப்பா டோன் டோரி முஸ்தப்பா, காலம் நம் தோழன் முஸ்தப்பா. முஸ்தப்பா முஸ்தப்பா டோன் டோரி முஸ்தப்பா, காலம் நம் தோழன் முஸ்தப்பா. டே பை டே டே பை டே வாழ்க்கை பயணம், டே பை டே மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்று 1996 காதல் தேசம் திரைப்படத்தில் கவிஞர் வாலி எழுதிய வைர வரிகளில் உண்மை உண்டா? முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது தேவைக்கு ஏற்றாற்போல் சுயநலத்தோடு வெளிவேடம் போட்டு அவ்வப்போது மாறிக்கொண்டே உறவு கொள்வது நட்பல்ல, மாறாக உளமாற மனமு வந்து நேர்மையோடு பிறர் நலம் பேணுதலே உண்மையான நட்பு என்று வள்ளுவர் கூறும் நட்பின் இலக்கணம் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா? உண்மையான நண்பன் உன்னை பாதுகாக்கும் இன்னொரு அன்னை. உண்மையான நண்பர்களை அடையாளம் காணுவது எப்படி? சந்தோஷத்தில் சரக்கடிக்கும் போது இணைவோர் சங்கடத்தில் சறுக்கிவிட்டு பிரிவது நட்பா? தற்கொலைகள், தொடர் பதற்றம், மன அழுத்தம், கோப திடீர் எழுச்சி போன்ற மனநோய்கள் அதிகரிப்பதற்கு உண்மையான நண்பர்கள் இல்லாததே காரணம் என்று உளவியல் மருத்துவம் சொல்லுவது சரியா? உடலில் ஏற்படும் நோயையும் உறவில் உண்டாக்கும் விரிசல்களையும் சமாளித்து வெற்றி பெற உண்மையான நட்பு அவசியம் என்று பல சமீபத்திய ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் உறுதி செய்துள்ளன. இவைகளுக்கான விளக்கங்களையும் மேற்கண்ட வினாக்களுக்கு விடைகளையும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். வாருங்கள்.